Hi viewers, welcome back to Visa Foods and Grabs. நாம இன்னைக்கு கருப்பு கவனி அரிசி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கருப்பு கவனி அரிசி ஒரு கப் எடுத்துருக்கோம். அது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மளிகை கடை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அதை வந்து நம்ம ஒரு மணி நேரம் வெந்நீர் விட்டு நல்லபடியாக ஊற வச்சிடலாம். நல்லா பாருங்க, ஒரு கப் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நல்லா வெந்நீர்ல மூணு மணி நேரம் ஊற வைக்கலாம். இந்த அளவுக்கு ஊறி இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும். இது வந்து மூணு டம்ளர் தண்ணி இருக்கும். வெந்நீர் ஊத்தி ஊற வச்சு மூடி வச்சிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை அடிச்சிருங்க. வெந்நீர் விட்டு ஊற வச்ச கவனி அரிசிய மூணு டம்ளர் தண்ணீர் விட்டு நம்ம கொஞ்சமா சின்ன குக்கர்ல நெய் அடியில ஒரு ஸ்பூன் போட்டு இதை வந்து கொஞ்சம் நாலு விசிலுக்கு வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூணு டம்ளர் தண்ணி சரியா இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதை வெயிட்டை போட்டு மூணுலேருந்து நாலு நாலு அல்லது அஞ்சு விசில் கூட விட்டுக்கலாம். அஞ்சு விசில் விடுற வரைக்கும் நம்ம இதை எடுத்துக்குவோம். பாருங்க, நம்ம கருப்பு கவனி அரிசி ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம்ல, புலாவுன்னு சொல்லலாம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஒரு கேரட்டு, நாலஞ்சு பீஸ் மஷ்ரூம், கால்வாசி கேப்சிகம் அதாவது கொடமிளகாய், நாலஞ்சு பீன்ஸு, சின்ன சைஸு துண்டு முட்டைக்கோஸ், இதெல்லாம் பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வதக்கிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸில் எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இதை வதக்க வச்சிடலாம். வாங்க, வதங்க வச்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் நம்ம குக்கிங் ஆயில் விட்டுருக்கோம். எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த ஆயில் வந்து, ஏன்னா காய்கறி தான் வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீன்ஸ் கேரட் இதில் போட்டுடலாம். கடைசியாக கேப்சிகம் போட்டிங்கன்னா போதும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கேரட் போட்டுறேன், அடுத்தது பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேரட், கொஞ்சமாக பட்டாங்க பாருங்க எவ்வளோ கை ஒரு கைப்பிடி அளவு இருந்தால், மஷ்ரூம், கேப்சிகம் மட்டும் கடைசியாக போட்டு இறக்கிக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. இதை மட்டும் இறக்கட்டும். இதை கிண்டி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ போட்டு சிம்மில் போட்டுருணுங்க, போட்டு அப்பப்போ கிண்டி விடணும். இது வந்து ஒரு 20 நிமிஷமாவது வேகணும். ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த காய்கறி வேகிறதுக்காக காய்கறியில் சாரதுக்கும் இந்த அளவு உப்பு போட்டால் போதும். இதுக்கு மேலே தேவையில்லை. காய்கறி கொஞ்சம்தான். இதை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு சிம்மில் போட்டோன்னா நல்லா வேகும். ரெண்டு வாட்டி கிண்டி விட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் காமன் நேரத்தில் வந்து 20 நிமிஷத்தில் அது வேணுங்கிறோம் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ஃப்ரைட் ரைஸ் அதை மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்பப்போ கிண்டி விடணும். இதை மூடி வச்சு சிம்மில் போட்டுடலாம். அப்போ ரெண்டு தடவை கிண்டி விடணும். வெங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சுருண்டு வெந்துருச்சு. இப்போது நாம் மூணு டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சு இந்த கவனி அரிசி உதிரியாக வெந்திருக்கு, உப்புலாம் சார்ந்து இதை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரைட் ரைஸ்லாம் வெஜிடபிள்ஸோட நம்ம இந்த கவனி அரிசி வேக வச்சதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் போட்டோம். இப்போ இதுக்கு ஒரு கப் போட்டோம். மிளகுத்தூள் காரத்துக்கு இது தாங்க, மிளகுத்தூளை இதில் இப்படி போட்டுடலாம். போட்டு இதை கிண்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கவனி அரிசியோட வெஜிடபிள்ஸ் இந்த மாதத்துக்கு ரெண்டு வாட்டியாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃபேமிலியில் குழந்தைங்களுக்கு எல்லா சத்தும் கிடைச்சிரும். வெஜிடபிள்ஸும் சத்து உள்ளது, கவனி அரிசி ரொம்ப சத்து உள்ளது. ஸ்வீட்டு தான் பொதுவாக செய்வாங்க, இது வந்து இப்போ வித்தியாசமாக நம்ம புலாவ் செஞ்சுருக்கோம்.
पुलाव अल्लदु फ्राइड राइस दे नामे इप्पे यारक्कु वेच्चिट्टु इदुक्कु वंदु कोंजम मुंदिरी इदेल्लाम ताळ्ची पोडलाम कोंजमा नेय विट्टु इप्पे यारक्कु अन्नैक्कु ओरु पट्टै ओरु नच्चत्र पूवु नालु क्राम्बु இது சாரப்பருப்பு சாரப்பருப்பு டேஸ்ட் மட்டும்ல நம்ம சத்து உள்ளது இது முந்திரி பருப்பு மூணையும் நம்ம அந்த நெய் காஞ்ச உடனே அதல போட்டு mix பண்ணி வேணா கொஞ்சம் வாசனைக்கு புதினா கொத்தமல்லி இருந்து chop பண்ணி போட்டுக்கலாம் நீங்க அரிசியோட அளவுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் முந்திரி நெய் தண்ணி எல்லாம் வந்து கூட வச்சுக்கோங்க அதுக்கு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி 2 கப் போட்டா 6 டம்ளர் தண்ணி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருகாம இந்த சாரப்பருப்பு இதெல்லாம் நல்லா சத்து இருக்குங்க நான் நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் कवनी अरसी पुलाव रेडी टू सर्व वीडियो पिछड़ी लाइक पड़ूंग शेयर पड़ूंग सब्सक्राइब पड़ूंग।